அந்த நாள்லே எல்லாத்துக்கும் லீவ் கொடுக்கணும். அது நாங்கள் பத்திரிகை மூலமாக டிவி மூலமாக அதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதுவும் என்னோட ஒரு வேண்டுகோள், ஏன்னா நம்ம நோ வெட்டர் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்டு. ஐ ரிக்வெஸ்ட் த்ரூ திஸ் ஃபோரம் ஆல்சோ டு ஆல் த ப்ரைவேட் கம்பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் தேர் எம்ப்ளாயிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ஓட்டிங் ப்ராசஸ். யா, எவ்ரிபடி ஷுட் வோட். அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கூட நேற்று ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் ஓட்டிங் மெஷின் மூலமாக இந்த எலெக்ஷன் நடத்தப்படும். சார், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் சேர்ப்பில் வந்து லாஸ்ட் சென்னையில் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, முன்னாடி விட இப்போ ரொம்ப கம்மியாக. லாஸ்ட் டைமில் தான் மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க, சேர்ந்துக்காக விரும்புகிறாங்க, இன்னும் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சென்னையில்? இது நம்ம இப்போது ஜனவரி 31 நாங்கள் எலக்ட்ரல் லிஸ்ட் வெளியிட போகிறோம். அதுக்கப்புறம் கூட திருப்பி ஃபார்ம் 6 எல்லாம் இப்போ ஆன்லைனில் கூட கொடுக்கலாம். ஆன்லைனில் கொடுத்துட்டு அவங்களோட பேரெல்லாம் நம்ம சேர்க்கறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கிறது. ஓட்டர் ஐடியோட சேர்க்கறது இருக்குங்க, ஆதார் நினைக்கிறேன். அது ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்னும் வர வேண்டிய இருக்கிறது, அந்த தகவல் வந்தவுடனே நாங்கள் இல்லை இப்போதைக்கு 16 தொகுதிக்கு தான் நாங்கள் மாநகராட்சி நிர்வாகம் தேர்தல் நடத்தோம் லோக்சபா எலெக்ஷனை. அதுக்கப்புறம் அது சிஓ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு, நாங்களும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போது சென்னையோட ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் கூடியிருக்கு, அதை மாதிரி அது அந்த ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன் அப்புறமா நடத்துவாங்க. அது எப்பவுமே அசம்பிளி செக்ரட்டரியேட் நம்மக்கிட்ட தெரிஞ்சோடும், நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது பரவாயில்ல, நம்மக்கிட்டே இன்னும் ஓகே. தேங்க்யூ.